நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும். ஜோதிடம் சார்ந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு வழங்குவதில் உங்களுக்கு புது அனுபவத்தை தந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே நாமும் நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும், எதிர்காலத்தை சீரம் சிறப்புமா அமைச்சுக்கணுன்ற எண்ணம் வந்துட்டு இருக்குது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுற அளவுக்கு ஜோதிடம் இந்த அளவுக்கு பயன்படுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை தூண்டுற அளவுக்கு இந்த நிகழ்ச்சி அமைந்துட்டுருக்குது. திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பின்பு எல்லாருமே நிறைய பேர் தேடுதல். குழந்தையின்மை அப்படிங்கிறது பரவலாக போயிடுச்சு. குழந்தையின்மையை பயன்படுத்தி நிறைய மருத்துவமனைகள் வந்துருச்சு, கருத்தரித்தல் மையம் அப்படிங்கிற பேரில். ஆனால் நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே உங்களுடைய திருமண பொருத்தம், திருமணத்துக்கு பிறகு ஆகக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த மருத்துவ செலவு அப்படிங்கிற விஷயம் இல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பேர் உண்டு. இது அனைத்துமே உங்களுடைய ஜாதகம்தான். உங்களுக்கு மருத்துவத்தால் தான் குழந்தை பேர் உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லும். மருத்துவம் எடுத்துக்கிட்டாலும் பயன் இல்லை, இந்த வருஷத்துக்கு அப்புறம்தான் உங்களுக்கு குழந்தை பேர் உண்டு அப்படிங்கிறதையும் ஜாதகம் மிக துல்லியமாக ஏஎல்பி முறையில் கணித்து சொல்லி வராங்க. இன்றைக்கும் நமது ஜோதிடர் சம்பத் அவர்கள் ஏஎல்பி முறையில் அவருக்கு கிடைத்த அனுபவங்களையும் குழந்தை பேர் சம்பந்தமாக இருக்கக்கூடிய வழக்கங்களையும் நமக்காக சொல்ல காத்திருக்கிறார். அவரை உங்களின் சார்பில் வணங்கி வரவேற்போம். வணக்கம். வணக்கம். இந்த குழந்தை பேர், குழந்தையின்மை, குழந்தை பிறப்பில் தடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேசஸ் ஜாஸ்தியாகிட்டு நிறைய கருத்தரித்தல் மையம்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் ஈக்குவலாக அது அங்கங்கே வந்துட்டுருக்கு. சென்னையில் ஒன்று இருந்தது, நீங்கள் உங்கள் ஏரியாவில் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிடும், நீங்கள் தாம்பரம்னா அங்கே போயிடுங்க, பள்ளிக்கரணியில் ஒன்று ஆரம்பிச்சிடும் எங்கே போயிடுங்கன்ற அளவுக்கு ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நிறைய பேர் லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி சொல்லிவிடுங்க, நீங்கள் அவனோட கட்டந்தாயம் பேச. அது மாதிரி குழந்தையின்மை சார்ந்து வந்தவங்களுக்கு நீங்கள் சொன்ன விளக்கங்கள் அவர்கள் அடைந்த பலன் அனுபவம் சார் சொல்லலாம். இருக்கு, ஒரு இது நிறைய இருக்கு. சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். குழந்தை வந்து இந்த மாதம் நவம்பர் மாதம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபோனு அடிக்கிறாங்க, நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஃபோன் அடிச்சிட்டாங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு. இதுதான் அந்த ஏஎல்பி ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய துல்லியம். இப்போ ஒரு பாரம்பரிய ஜோதிடத்தில் 5ஆம் அதிபதி நல்லா இருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விருச்சகலக்னக்காரரு, 5ஆம் அதிபதி குரு, அவர் வந்து 9ஆம் இடத்துல உச்சமாக இருக்காருன்னா 5ஆம் அதிபதி உச்சமாக இருக்காரு, கண்டிப்பாக குழந்தை பிறந்துடும் அப்படின்னுவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பாதகஸ்தானத்தில் அது வந்து உச்சமாக இருக்கிறதுனால குழந்தை இல்லை. அதாவது இவங்க எப்படின்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பதிலை சொல்கிறதுக்கு ஒரு மரகாதிபதி, பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி, எதனா ஒரு விஷயத்த வச்சு இதுதான் சேப்பர் சைடு கேம். ஆனா ஒரு விஷயம், பிறந்த உடனே குழந்தைக்கு குழந்தை பிறக்க போட்டு அந்த குழந்தைக்கு திருமணமாகி 27 வயசு 30 வயசுல லக்னம் மாறும்பொழுது அந்த குழந்தைய நான் சொல்லக்கூடிய 5ஆம் இடமே மாறிடும். அப்போ புதனோ செவ்வாயோ அந்த 5ஆம் அதிபதியா வருவாரு. அப்ப சம்பந்தமே இல்லை, இவங்க என்ன பண்ணுவாங்க, குருவை மட்டுமே பார்ப்பாங்க. இங்க சைட்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் வேற இருக்கும், அதை கவனிக்காம விட்டுருவாங்க. ஒரு கச்சேரினா பக்கவாதியம் தான் மெயின். சாதாரண ஒரு ஜாலராதான் ஒரு கச்சேரி எடுத்து கொடுக்கும். இவங்க புதன் மேல, சந்திரன் மேல, சூரியன் மேல எல்லாம் பெரிய கான்சென்ட்ரேஷன் பண்ணாம 5ஆம் அதிபதியும் ஜீவக்காரனாகிய குருவுமே ஃபோக்கஸ் பண்றதுனால இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கணிப்புகள் தவறாவது. அனைவருக்குமே இயற்கை முறையில குழந்தைதான் பிறக்கணும். இயற்கை முறையில வந்து குழந்தை பிறக்காததுக்கு காரணம் நிறைய தூங்குற டைமு, சாப்பிட்ற டைமு எல்லாம் மாறினா கூட இன்னைக்கும் ஒரே பிரசவத்துல 2 குழந்தை 3 குழந்தை பிறந்துட்டு தானே இருக்கு. அந்த கட்டம் தான் அங்க ஜெயிக்குது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஃபோன் பண்ணி, ஏன் நீங்க சொன்ன மாதிரி நவம்பர் மாசம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது காரணம்னா அவங்களுடைய ஏஎல்பி லக்னத்தை வைத்து நம்ம சொல்றோம். ஏஎல்பி லக்னம் என்ன போகுது அப்படின்னு பாக்குறோம். அந்த ஏஎல்பி லக்னத்துக்கு உண்டான பலனை நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்பம் ஏஎல்பி போயிட்டு இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல நவம்பர் மாசம் உங்களுக்கு குழந்தை உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பா வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அது ஒரு பெரிய சந்தோஷப்படக்கூடிய விஷயம். இந்த மாதிரி பல விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம், அதுல ஒரு உதாரணம் இது. இப்போ வந்து அஸ்ட்ராலஜியை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க இப்போ சொல்லும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போக ஆனால் நிச்சயம் உண்டுன்ற நம்பிக்கை தரலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக தரலாம். ஒருத்தருக்கு நான் சொல்லியிருக்கேன், 3 வருஷத்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ஆனால் கண்டிப்பாக அதுக்கப்புறம் உண்டு. அதுக்காக நீங்கள் வந்து கருத்தரிப்பு மையம் போகணும்னு அவசியம். இந்த 3 வருஷம் மெனக்கட்டாலுமே அந்த ட்ரீட்மெண்ட் வேலை செய்யாது. வேலை செய்யாதுன்னா வேலை செய்யாது தான். ஓ, அதை நீங்கள் பிரேக் டவுன் ஆன வண்டி எதுவுமே ரேஸில் ஓட்ட முடியுமா?
இங்கே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அப்புறம் எப்படி வரும்? அந்த வண்டி ரெடியாகி வர்றதுக்கு ஷெட்லேருந்து வர்றதுக்கு 3 வருஷம் ஆகும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதை சொல்லுங்க? இவங்க உடம்பு மனசும் தயாராகிறதுக்கு அந்த காலம், மனசும் உடலும் சரியாக ஒரே நேர்கோட்டில் இருந்தால் தான் ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகும், இல்லைன்னா சக்ஸஸ் ஆகாது. மன உடல் பலம் இருந்து மன வீக்கா போனாலும் முடிஞ்சு போச்சு. ஆமா, இது எல்லாத்துக்கும் பிளானட் சப்போர்ட்டிவா இருக்கு. பிளானட் தான் சப்போர்ட். இந்த பிளானட் எதன் அடிப்படையில் இருக்குன்னா, நம்மளுடைய செஞ்ச செயலுக்கு நம்ம என்னெல்லாம் ப்ரீவியஸ் பிரதத்துல பிறந்த கடந்த பிறவியில செஞ்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இதுல வந்து செட் ஆயிருக்கும். ட்ரீட்மெண்ட் வேண்டாம் குழந்தை ஒன்றும் சொல்லலாம், இல்லைங்க நீங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் சொல்றதும் 5ஆம் அதிபதி ஏஎல்பிக்கு 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தா கண்டிப்பா குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் ஆகும். இங்கிலீஷ் மெடிசனும் வரும், ஒரு சில பேருக்கு கருத்தரிப்பு மையம் மூலியமா தான் குழந்தை பிறக்கணும்னு அமைப்பு இருக்கும், அவங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, அவங்களுக்கு டைம் டிலே பண்றது வேஸ்ட். என்னைக்காக கருத்தரிப்பு மையம் தானே, அப்ப அனுப்பிச்சு விட்டுலாம். இங்கிலீஷ் மெடிசன் செட் ஆகாது இதை ஜோதிடத்தில் கிளீனாக சொல்ல முடியும். சில பேர் 10 வருஷமாக இங்கிலீஷ் மெடிஷன் பார்ப்பாங்க, செட் ஆகாது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உடனே மாற்றி பார்ப்பாங்க, செட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு எது ஷூட் ஆகும் ஷூட் ஆகாதுன்னு முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். 8ஆம் நம்பர் ஷூ தானே காலுக்கு செட் ஆகும்ட்டு, 7ஆம் நம்பர் ஷூ எடுத்துன்னு போய் எத்தனை வாட்டி போட்டாலும் எப்படி கால் உள்ள போகும்? போகாது. அப்புறம் போல போன ஷூ மேனுஃபேக்சரிங் கம்பெனி திட்டத்தை வேஸ்ட். இந்த செருப்பு தைக்கிற அப்படி லேசாக காலை வெட்டிக்கலாம். இந்த விஷயத்தில் நிறைய இந்த கருத்தரத்தில் மையம் போட்டால் எத்தனை லட்சம் செலவாகும்னு தெரியும். நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க, நான் யாகம் நடத்தி தரேன் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில், உங்களுக்கு புத்திரபாக்கியம் வரும்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் 50,000-50,000 மேலே இருக்காங்க. ஒருத்தருக்கு விந்தனவே இல்லை, கவுண்டு 2 தான் இருக்குது. அவருக்கு நான் 10 லட்சம் நான் தரேன், என்னுடைய மனதை தரேன். குழந்தை பிறகு நீங்கள் யாகம் பண்ணி குழந்தை பிறகு முடியாது. இங்கே என்ன விஷயம், குழந்தைக்கு முக்கிய தேவை கம்மியா இருக்குன்றத கிளீனா நானே சொல்லிடுவேன். அவங்களுக்கு திரும்ப இந்த காலகட்டத்தில் உற்பத்தி ஆகும்ன்றதையும் இருக்கு. உற்பத்தி இந்த காலகட்டத்தில் ஆகும், இந்த காலத்துல டவுன் ஆகும், இந்த காலகட்டத்தில் மறுபடியும் உற்பத்தி ஆகும். சில பேருக்கு டவுன் ஆச்சுன்னா டவுன் ஆகினே போவோம், சில பேருக்கு ஏறிச்சுன்னா ஏறிக்கிட்டே போவோம். இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இருக்கு. சும்மா வந்து ஒரு ஜாதகத்தை வந்து வச்சுக்கிட்டு இப்படிதான் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ரூல சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தரோட உடல்லையும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுடைய மன வலிமை தான் அதுல நிறைய விஷயம் இருக்கு. இது சும்மா விளையாட்டு விஷயம் இல்ல ஜோதிடம் என்பது. ஆமா, நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதெல்லாம் ரீசெண்டாக இப்போ நவம்பர் மாதம் கன்ஃபார்ம் ஆகும் சொன்னதில் ஒரு கிளைண்ட் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆண் பெண்ணுங்கிறத மட்டும் சொல்கிறது இல்லை, இல்லை ஆண் பெண்லாம் சொல்லக்கூடாது மேக்ஸிமம். அதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இவங்க வந்து சும்மா கேட்குற மாதிரி கேட்டுட்டு நாளைக்கு அபார்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது தேவையில்லாத ஒரு வேலை, சட்டத்துக்கு புறமானது. நாம அதை ஏத்துக்கிறது இல்லை. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சமமாக தான் நம்ம பண்ணிக்கணும். வாரிசுன்னு ஒரு விஷயம் கிடைக்கிறப்ப அதை பார்த்துக்கிட்டு நல்ல விஷயம். நவம்பர் மாதம் அப்போ கன்ஃபார்ம் ஆகும் சொல்கிற எங்களுக்கு ஏன் ஆனா போனான்னு சொல்ல தெரியாதா? ஆமாம், அது தெரிஞ்சுக்கிறதுல ஒன்று என்ன மாற்ற போகிறாங்களா உள்ளே போயிட்டு? ஆனால் சிலவங்களுக்கு விரயம் இந்த வகையில் ஆகணும்னு வந்து ஆகிதான் தெரியும். கண்டிப்பாக ஆகிதான் தெரியும். அந்த விரயத்தை சுப செலவு செஞ்சு மாற்றிக்கணும். அதை நீங்கள் சொல்லிடுவீங்க, இதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றி கொடுத்துருவீங்க. அதை கண்டிப்பாக மாற்றி கொடுத்துருவோம். ஒரு நகையாகவோ ஒரு இடமாவோ மாற்றி கொடுத்துருவீங்க. அதெல்லாம் கரெக்டாக. நேர்களே, பொன் கிடைத்தால், பொருள் கிடைத்தால், பிள்ளை கிடைத்தால் அப்படிங்கிற விஷயத்தில், குழந்தை கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் பணம் நிறைய செலவு பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை மாற்றி கொடுத்து எந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குங்கிறத ஏற்பு முறையில் தெளிவாக சொல்ல முடியும்னு சம்பத்தவர்கள் நம்பிக்கை தந்திருக்கிறாங்க. இந்த விளக்கங்களுக்கு உங்களின் சார்பில் ஒரு நன்றி தெரிவிச்சுப்போம். ரொம்ப நன்றி. என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், குழந்தை பேர் இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது நீங்கள் இல்லை, உங்களுடைய ஜாதகம். எப்போ இருக்கும், எப்படி இருக்கும், என்ன விஷயங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும், மருத்துவமா இல்லையா, உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கும்னா சில ஆலயங்களுக்கு சென்று வந்த பிறகு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சிருப்பீங்க. இதே போன்ற நல்ல விளக்கங்களோடு மீண்டும் உங்களை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.